வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ரெட்மி பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக ரெட்மி இயர்ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 400 ரூபீஸ்க்கு ஒரு பட்ஜெட் இயர்ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்ஃபோன்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த இயர்ஃபோன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி இயர்ஃபோன்ஸோட பாக்ஸ். நான் ஆல்ரெடி வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன், எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வந்து பாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இயர்ஃபோன்ஸ் இருக்கும். ஸோ அது போக பாக்ஸில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 4 இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 இயர் டிப்ஸ் இருக்குது. அது போக வந்து ஒரு சின்ன கைட் இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் இப்போ ஓரமாக வச்சிடலாம். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸோட பில் குவாலிட்டி வந்து நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இன்இயர் கெனால் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்லாம் பார்த்திங்கன்னா வந்து இயர்ஃபோன்ஸில் வந்து நல்லாவே இருக்குது. உங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரவுண்டடு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க வந்து இயர்ஃபோன்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. கேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்லிட முடியாது. ஸோ பட்ஜெட் இயர்ஃபோன் மாதிரி தான் வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ வந்து ரொம்ப சூப்பர் கேபிள் சொல்ல முடியாது. உங்களுக்கு பிரைடர் கேபிள்ஸ் வந்து கொடுக்கல. ரியல்மி பட்ஸ்லாம் பிரைடர் கேபிள்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து இதில் கொஞ்சம் பெட்டரான கேபிள்ஸ். அது போக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் மூலமாக நம்மளுக்கு வந்து வந்து ப்ளே பாஸ் பண்ணலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து லான்ச் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இயர்ஃபோன்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்குது. அப்புறம் வந்து அலுமினியம் சவுண்ட் சேம்பர் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த ஹைரஸ் ஆடியோ பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் இயர்ஃபோன்ஸில் கொடுக்குறது வந்து ஒரு நல்ல விஷயம். சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இயர்ஃபோன்ஸில் வந்து நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து ஒரு 2 மினிட்ஸில் வந்து பேசலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மியூசிக் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து இப்போ வந்து சாங் வந்து பாஸ் ஆகிடுச்சு. நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் சாங் வந்து போயிடும். ஸோ அதுவே வந்து ட்ரிப்பிள் கிளிக் பண்ணால் வந்து ப்ரீவியஸ் சாங் வந்துடும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் கண்ட்ரோல். இது போக வந்து இதில் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து பற்றி பார்க்கலாம். சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த இயர்ஃபோன்ஸில் பார்த்திங்கன்னா நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா வந்து ஹைரஸ் ஆடியோன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஆடியோ வந்து செம க்ளீனாக இருக்குது. மியூசிக்லாம் கேட்கும்போது வேர்ட்ஸ்லாம் செம க்ளியராக இருக்குது. பட் வந்து பேஸ் ஹெவி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஃப்ளாட் சவுண்ட் தான் நம்ம வந்து இந்த இயர்ஃபோன்ஸில் கேட்க முடியுது. ரொம்ப பேஸ் ஹெவின்னு சொல்ல முடியாது. அப்புறம் வந்து உங்களுக்கு மிட் டோன்ஸ்லாம் க்ளியராக இருக்குது. பட் வந்து பேஸ் ஹெவி, நீங்கள் பேஸ் லோவர்னால் கன்ஃபார்மாக இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்டபிள் கிடையாது. இதுவே நீங்கள் ரியல்மி பட்ஸில் பார்த்திங்கன்னா வந்து பேஸ் செமையாக இருக்கும், கொஞ்சம் நல்ல பேஸ் இருக்கும். பட் இந்த ஃபோன்ஸில் வந்து நான் பார்த்த வரைக்கும் அவ்வளோ சூப்பராக பேஸ் இல்லை. நிறையா சாங்ஸ் ப்ளே பண்ணி பார்த்தேன். ஸோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது இந்த இயர்ஃபோன்ஸ் அவ்வளோ சூப்பராக இல்லை. இது போக பார்த்திங்கன்னா இந்த இயர்ஃபோன்ஸில் வந்து ஹெச்டி மைக்ரோஃபோன் வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா ஒரு கால் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கு பேசுகிற மாதிரி ஒரு சினாரியோ வந்து சிமுலேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து இந்த மைக்ரோஃபோனில் தான் பேசினேன். எப்படி குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். ஹே பேபி, டேய் உன்னை எத்தனை வாட்டி கால் பண்ணான்னு சொல்லியிருக்கேன். இல்லை, நேற்றுதான் பிரேக்கப் ஆச்சு. பட் நான் வந்து உன் பர்த்டே நாளைக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு அமேசான் கிஃப்ட் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். அது டென்ஷனில் வந்து கேன்சல் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ டிஸ்பேச் ஆகிடுச்சு, உன் வீட்டுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க. டேய், உன் கிஃப்ட்லாம் யார்கிட்ட வேணும்? இல்லை, நீ வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். பட் வாங்கிட்டு அப்புறம் வந்து ரிட்டர்ன் போட்டுடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி சொல்கிறேன், 143. டேய், இல்லை திருந்தவே மாட்டியா? ஓடிபி நிஜமே 1434 தான். நீ வேறு ரொம்ப நாளாக வந்து 1+ phone வேணும்னு கேட்டுட்டு இருந்த. ப்ளூ கலர் வேறு உன் ஃபேவரட் கலர். ஸோ 1+ நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட்டு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்கேன், ஃபுல்லாக பே பண்ணிட்டு வாங்கிக்கோ. பாய். ரெட்மி இயர்ஃபோன்ஸையும் ரியல்மி இயர்ஃபோன்ஸையும் கம்பேர் பண்ணால் நான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ரியல்மி இயர்ஃபோன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். கொஞ்சம் பேஸ் வந்து இதில் வந்து நல்லா இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்குது இந்த இயர்ஃபோன்ஸில். உங்களுக்கு வந்து 400 ரூபீஸ்க்கு இந்த இயர்ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒரு டீசெண்டான இயர்ஃபோன்ஸ். பட் வந்து உங்களால் ஒரு 200 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி ரியல்மி பட்ஸ் வாங்க முடியும்னா நீங்கள் வந்து அதுவே வாங்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரெட்மி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம், ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஹைரஸ் ஆடியோக்கு பதிலாக அவங்க வந்து பேஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த 2 இயர்ஃபோன்ஸ் வாங்குறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அப்புறம் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அது மூலமாக வாங்கினீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் வேறு ஏதாவது இயர்ஃபோன்ஸ் கம்பேரிசன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வேறு ஏதாவது நம்ம வாங்கி வந்து ரிவ்யூ பண்ணலாம்.
இந்த பதிவு கணக்கு தயாரித்தவர்களுக்கும் நன்றி. இந்த நாள் இனிநாளை அமைட்டும். மீண்டும் உங்களடுத்த போது சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்மார்ட் போன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.